இக்னாப்பூர் மாவட்டத்தின் மந்தாரமணி கடல் பகுதியில் சுமார் 36 அடி நீளம் கொண்ட ராட்சத திமிங்கலம் ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது. அதன் உடலில் பல காயங்கள் காணப்பட்டன. தகவல் அறிந்ததும் காவல்துறையினரும் வனத்துறையினரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். பொதுவாக ஆழ்கடல் பகுதிகளில் வசிக்கும் திமிங்கலங்கள் திசை மாறி கடலோரம் வரும்போது உயிரிழந்துவிடும். இந்த பகுதியில் முன்பும் இதேபோன்று சில திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனா்.